வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. உங்கள் இன்னைக்கு பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோம், சொந்த வீடு உங்களுக்கு அமையலையா, வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமைய நீங்கள் செய்ய வேண்ட ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எலிவலை அப்படின்னாலும் அது தனி வலையாக இருக்கணும் அப்படின்றது. அதாவது சொந்த வீட்டில் வாழ்வது என்பது ஒரு தனி பெருமை மகிழ்ச்சியும் கூட. நமக்கென்று எப்போதுமே ஒரு சொந்த வீடு இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனால் இப்போது வளர்ந்து வரும் டெக்னாலஜியில் சொந்த வீடு என்பது பலருக்கு ஒரு எட்டா கனியாக தான் இருக்குது. ஒரு சிலர் பண வசித்து படுத்தராக இருந்தாலும் சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்காது. அப்படியே சொந்த மண் வாங்கினாலும் அதை கட்டி குடி போகும் பாக்கியம் எல்லாருக்கும் கிட்டது கிடையாது. சொந்த வீடு கட்டும் யோகம் அமைய என்ன செய்யணும், ஏதேனும் பரிகாரம் இருக்கா அப்படின்றது நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு கட்டி யோகம் அவரது ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கட்ட முடியும். சொந்த வீடு யோகம் ஜாதகருக்கு இல்லைன்னா என்ன தான் முட்டி முதனாலும் அமைவது கொஞ்சம் கஷ்டம்தான். சொந்த வீடு கட்டி குடி போனாலும் அது நிலைக்கணும் அப்படின்னு ஜாதகத்தில் அப்படி இருக்கணும்னா செவ்வாய் கிரகம் வலுவான நிலையில் இருக்கணும். செவ்வாய் பலம் கூடுவதற்கு சில பரிகாரங்களை இப்போ நம்ம பார்ப்போம். ஜாதகருக்கு செவ்வாய் பலமன்று இருந்தால் வீடு அமையும் யோகம் தடைப்படும். அந்த தடை நீங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு மலர்களால் அங்காரகனை பூஜித்து வர வேண்டும். விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். நிலம் அமைந்து வீடு கட்ட தாமதமாகினால் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவரை வணங்கி ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சாடனம் செய்து ஆலயத்திலேயே 6 மணி நேரம் தங்கி அங்குள்ள கடல் நீரை எடுத்து அதில் மஞ்சள் கலந்து நீங்கள் கட்டுகின்ற நிலத்தை சுட்டு தெளிக்க வேண்டும். சிறுவாபுரியில் உள்ள முருகப்பெருமானை 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் பணங்கி வர வீடு கட்டும் கனவு நிஜமாகும். சொந்த வீடு யோகம் அமைய பூமிக்காரகனான செவ்வாயின் அதிதேவதையான சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வரலாம். பிச்சைக்காரர்களுக்கு செம்பாலான தட்டு கிண்ணம் இதுவானாலும் தானம் கொடுத்து வந்தாலும் சொந்த வீடு நிச்சயம் அமையும். இதற்கு கிழமை நேரம் தேவைகள். நமக்கு சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என முருகப்பெருமானை வேண்டி இந்த தானத்தை செய்யலாம். ராமநாமத்தை செங்கலில் எழுதி பெருமாள் ஆலயம் அமைக்க கொடுத்தால் வீடு வாங்கும் கனவு நிறைவேறும். வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக பாட வேண்டிய பாடல், உரையின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, அறையின்ற நான்மறையில் அடியோ முடியோ அமுதம், நிறைகின்ற வின்றிங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே அப்படின்னு பாடல். தினமும் இந்த பாடலை பாடினால் வீடு வாசல் கிடைக்கும் என அபிராமி அருந்த அந்தாதியில் கூறப்பட்டுள்ளது. சரி அன்பர்களே, இதுதான் இன்றைக்கி பதிவில் நம்ம சொல்ல நினைத்த வீடு வாங்கும் யோகம் ஏற்பட சில பரிகாரங்கள் முறைகள். அன்பர்களே, இது போன்ற அடுத்த விஷயங்களில் சில ஆன்மீக குறிப்புகள் மற்றும் ஜோதிட ரகசியங்கள் அடுத்த பதிவில் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.